عليكم ورحمة الله وبركاته. أنبانا வர்களே, இன்றைய தலைப்பு நம்மை சுற்றியுள்ள உயிரினம். இந்த உலகத்தை இறைவன் அழகானதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் படைச்சிருக்காங்க. அவன் படைப்போ ஏராளமு. மனிதனின் அதீத கண்டுபிடிப்புகளால் பல உயிரினம் அழிஞ்சே போச்சுங்க. நம்மை சுற்றி தினம் தினம் அப்படி என்ன உயிரினங்கள்லாம் இருக்குங்க சொல்லுங்க பார்ப்போம். உயிரினங்கள் எல்லாம் கத்துது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற உயிரினம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான உயிரினங்கள் நம்மை சுற்றி இருக்குங்க. கிளி, பூனை, நாய், காக்கா, கழுகு, மாடு, ஆடு, கோழி, காடை, இன்னும் ஏராளங்க. இதை பற்றியும் இஸ்லாம் சொல்லுதுங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நம்மை சுற்றி உள்ள உயிரினத்தை துன்புறுத்தவே கூடாது. அது மேலே அன்பு காட்டணும், அதுக்கு உணவளிக்கணும், அதை பராமரிக்கணும். இதுக்கே கண்ணை கட்டுது. இருங்க இருங்க, இது மட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உயிரினத்தின் விஷயத்தில் அல்லாஹுக்கு பயந்துக்கொள். நம்மை சுற்றி உள்ள உயிரினத்திடம் மனிதநேயத்தோடு நடப்போம், அன்பு காட்டுவோம், உணவளிப்போம், மறுமைக்கு வெற்றி பெறுவோம். இருங்க இருங்க, சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ள பொழுதுபோக்கே யூடியூப் தான். அதில் பலவிதமான சேனல்களும் இருக்குது. நம்ம ஹாஃபில் ஹாஃபில் சேனலில் அல்லாவை பற்றியும் அல்லாவின் தூதரின் உபதேசத்தை பற்றியும் தானங்க சொல்கிறோம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.